மிகவும் பிரியமான கடைசி கால தேவனுடைய இராணுவ வீரர்களே, வீராங்கனைகளே, இந்த நாளிலும் நம்முடைய போர்ப்படை தளபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வீரமுள்ள திருநாமத்தில் யுத்த குரலுக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வாழ்க்கையே ஒரு பெரும் போர்க்களம்தான். அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தால் அது நினைத்து பார்க்க முடியாத, திடுக்கிட வைக்கும் பலவிதமான யுத்த நெருக்கடிகளை சந்திக்கும் போர்க்களமாகவே இருக்கும். இந்த நாட்களில் அசுரத்தனமான சத்துருவின் தாக்குதல்கள் எப்பக்கமும் நமக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாம் இதுவரை நின்று தாக்கு பிடித்திருக்கிறோம் என்பதே எவ்வளவாக தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதல்லவா? என்றைக்கோ நம் மீது விழுந்த அடிகள், நம் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல்கள் நம்மை நாசமாக்கி இருந்திருக்க வேண்டும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் சிக்காதபடிக்கு, எந்த சூழலும் நம்மை சிறைப்படுத்தாதபடி, எல்லாவற்றின் மத்தியிலேயும் எழுந்து நிமிர்ந்து நிற்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால் அது ஒன்றே, நாம் தேவனுடைய ராஜரீக வீர சேவையில் பிரயாணிக்கிறோம் என்பதற்கான அத்தாட்சி என்று தெளிந்து விடுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வசனத்தின்படி கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிற ஒரு பெரும்பாக்கிய படையாக இந்த மண்ணில் ஆர்ப்பரிக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிற உண்மை நம்மை இன்னும் அதிகமாக வீர வேட்கை கொள்ள செய்வதாக. சேனைகளின் கர்த்தர் லெக்கம் பார்த்து கொண்டிருக்கிற இராணுவத்தை சார்ந்த நாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட சேனையாக கட்டளை பெற்று களம் இறங்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். அவருடைய கோபத்தை நிறைவேற்றுகிற பராக்கிரமசாலிகளாக தேவனால் அழைக்கப்பட்டு களமிறக்கி விடப்பட வேண்டும். இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பை, எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் யார், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என்ற இலக்கு வகுக்கப்படவில்லை என்று சொன்னால், சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலே நாம் 10/11 பயணித்து பிசுபிசுத்து போய்விடக்கூடிய பேராபத்து இருக்கிறது. பிசு பிசுத்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. சற்றும் காரம் குறையாதவர்களாக, சாரம் நிறைந்தவர்களாக, வீரமும் தீரமும் வெளிப்படும் வல்லுநர்களாக, எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் தேவனுக்காக நாம் மொறுமொறுவென்று காரியத்தை சாதிக்க தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நாம் நமுத்து போன கூட்டமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உணர்வுகளுக்குள் மரத்து போய் விடுவோம் என்று சொன்னால், சுரணை கெட்டுவிட்டால் நமுத்து போன கூட்டமாக பிசுபிசுத்து போகக்கூடிய உப்பு சப்பில்லாத ஒரு வாழ்க்கை நம்மை ஒன்றுமில்லாமல் அழித்தொழித்து விடக்கூடிய அபாயமாக நமக்கு எதிராக அணிவகுத்து நிற்கும் பட்சத்தில் எதற்கும் சளைக்காத, சற்றும் காரம் குறையாதவர்களாக தேவனுக்காக களப்பணி ஆற்ற வேண்டும் என்பதில் நம் மீது தேவன் மிகுந்த கவனமுள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் சேவல் கூவுகிறதற்கு முன்பே 3 தரம் நீர் என்னை மறுதளிப்பாய் என்று பேதுருவை பார்த்து எச்சரித்த பின்னரும் ஆண்டவர் சொன்னபடியே நடந்த உடனேயே ஒரே ஒரு பார்வையில் மனங்கசந்து அழுது மீண்டும் நல்மணம் பொருந்தி ஒப்புரவான நிலையில், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்ற ஆலோசனை உள்வாங்கி கொண்டவராக, தம்மை போல கடைசி நேரத்தில் தங்கள் சுயபலத்தை நம்பி தங்களுடைய வீரத்தையும் தீரத்தையும் சார்ந்து கடைசியில் ஏமாந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தேவனால் அழைக்கப்பட்ட சேனை எவ்விதத்திலும் உணர்வுகள் மறுத்து போய்விடக்கூடாது, எப்பொழுதும் சுளீரென்று உரைக்கக்கூடியவர்களாக விழிப்புணர்வில் அவர்கள் சுதாரித்து தெளிய வேண்டும் என்ற வேட்கையோடு கூட 2 பேதுரு 1:10 அவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்,
ஏன் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிறதை நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான ஆலோசனை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவின் வீர மறவர்களே, ராஜரீக பிரமாணத்தை தோள்களில் சுமக்கிற நித்திய தேவசேனை வீரர்களே, உங்களுடைய அழைப்பு இதுதான் என்று நீங்கள் நிச்சயித்ததுண்டா? இதற்காக தான் தேவனை தெரிந்து கொண்டார் என்று மிக தெளிவான ஒரு வரையறை உங்களுக்குள்ளாக நீங்கள் வகுத்ததுண்டா? ஏன் காலத்தின் வேகத்தோடு ஈடுகொடுக்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மெத்தன போக்கோடு கூட அவசரகதியிலே ஆத்திராத்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தேவர் ராஜ்யம் யோவான்ஸ்தானன் காலம் முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்கிறார். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்த அர்ப்பணிப்புக்கு நாம் என்ன கிரயம் செலுத்த ஆயத்தமாயிருக்கிறோம்? உண்மையிலேயே நான் ஆண்டவருடைய ஒரு வீரன் வீராங்கனை என்கிற ஒரு கருத்துணர்வோடு கூட நாம் பயணிக்கிறோமா வாழ்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ராஜரீக சேவையில் தங்களை இணைத்து கொண்டோம் என்று சொல்லுகிற ஒருவரும் அதை குறித்த உணர்வில்லாமல் இருக்க முடியாது. நான் இராணுவ வீரன் என்று சொல்லிக் கொள்ளுகிற யாராயிருந்தாலும் அந்த இராணுவத்துக்கு தங்களை முழுவதும் கட்டுப்படுத்தி ஒப்பு கொடுத்திராமல் இராணுவ சேவை செய்ய முடியாது. இராணுவ வீரன் என்று பேருக்கு வைத்து கொண்டு தங்கள் மனம் போன போக்கில் இஷ்டப்படி செயல்பட ஆரம்பித்து விட்டால் அவர்கள் இராணுவத்தை சார்ந்தவர்களாக இருக்க வாய்ப்பில்லை. உலகமே அதை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய இராணுவ வீரன் வீராங்கனை என்று சொல்லுகிற நாம் உண்மையிலேயே நாம் இராணுவ வீரர்கள்தான் என்ற அந்த நினைப்போடு தான் வாழ்கிறோமா? அந்த எண்ணம் தான் நமக்குள் மேலோங்கி நிற்கிறதா? ஏனென்று கேட்டால் அந்த நினைப்பும் எண்ணமும் நமக்குள் ஆழமாய் வேரூன்றி மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஏற்றபடி நம்முடைய கிரியைகள் அவைகளை வெளிப்படுத்தும். இன்றைக்கு அர்ப்பணித்த அநேகருடைய வாழ்வில் தங்களுடைய அழைப்புக்கு ஏற்ற கிரியைகள் வெளிப்படுவதில்லை. அதற்கு காரணம் அவர்கள் அதை உணர்வோடு கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பலர் அதை கருத்துணர்வோடு கூட தங்களுடைய மனதுக்குள் எடுத்துக்கொள்வதில்லை. ஏதோ வாயளவில் சொல்லுகிறார்கள். அவசரப்பட்டு தங்களை ஒப்பு கொடுத்து விட்ட நிலையில் எதற்காக ஒப்பு கொடுத்தோம் என்று கூட உணர்வில்லாமல் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனல் இல்லாத ஒரு வாழ்க்கை, எரிகிற நெருப்பில் அக்கினி தழலில் எந்த விதமான ஒரு பூச்சோ ஈயோ உட்கார முடியாது என்பது இயற்கையான நீதி. நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு விதி இது. இந்த பிரமாணத்துக்கு மிஞ்சி எதுவுமே நடக்க முடியாது. அனலோடு கூட எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்காக அழைக்கப்பட்டிருக்கிற வீரர்களும் வீராங்கனைகளும் எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தின் இழிவான மாயைகள் ஈக்களைப் போல் அவர்கள் மேல் உட்கார்ந்து அவர்களை திசை திருப்பியிருக்க வாய்ப்பில்லை. இன்றைக்கு ஒரு கேள்வி கேட்போமா? உண்மையாகவே என்னுடைய அழைப்புக்குள் நான் அனலோடு கூட குன்றாத தீரத்தோடு கூட எரிந்து கொண்டுதான் இருக்கிறேனா? தேவனுடைய இராணுவத்தில் வீர சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு வெறித்தனமான அந்த நேசத்தீ எனக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா? பற்றி எரிகிற அந்த அக்னியான வாஞ்சை இராணுவ வீரர்களுடைய உள்ளத்துக்குள் இருந்தால் மட்டும்தான் ஏதாயிலும் ஒரு வீர தீர செயலை அவர்களால் புரிய முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டு படை பிரிவிலேயும் உயிரை துச்சமாய் மதித்து ஒரு பொருட்டாய் எண்ணாமல் தங்களை அர்ப்பணித்து இன்னுயிரை தியாகம் செய்கிற எந்த வீரர்களும் தங்களுடைய இதயத்துக்குள்ளாக தாய் நாட்டு பற்றி எரிகிற வாஞ்சையாக இருந்ததினால் எப்படியாவது தங்களுடைய இராணுவ கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற வெறித்தனமான அர்ப்பணிப்புக்குள் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தபடியால் தான் இராணுவ வீரராக வீராங்கனையாக அந்த இராணுவ நடவடிக்கையின் பொழுது அவர்களால் தங்களுடைய முழு ஈடுபாட்டோடு கூட போர் செய்ய முடிகிறது, எதிராளியை வீழ்த்த முடிகிறது. சில நேரங்களில் வீர மரணமும் தழுவி விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மண்ணுக்காக போராடுகிற, மண்ணை காக்க, தேசத்தை காக்க, நாட்டு மக்களை காக்க அர்ப்பணித்திருக்கும் தேசிய இராணுவ படை பிரிவுகளை சார்ந்த வீரர்களே, இவ்வளவுக்கு தங்களுடைய லட்சிய கொள்கையை வேள்வித்தியாக நெஞ்சுக்குள் பற்றி எரிய வேண்டியது அத்தியாவசியமாய் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால்
பரதேசியவாதிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நித்தியமான இராணுவத்தை சார்ந்த தேவனுடைய வீரர்களும் வீர மரவர்களும் அந்த பரதேசிய பற்றை எவ்வளவு அதிகமாக குன்றாத தீரத்தோடு தங்களுக்குள் பற்றி எரிய வைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் தேவன் நமக்கு நினைவுபடுத்துகிறார். பொதுவாகவே தேசப்பற்று இல்லாதவர்கள் இராணுவ வீரர்களாக கடமையாற்றுவது இயலாத காரியம். வேறு எந்த எண்ணத்திற்காகவோ இராணுவத்தில் சேர்ந்து விடுகிறேன் என்று வருகிறவர்கள், அவர்கள் இராணுவத்தில் சேர்ந்தாலும் பல நேரங்களில் அவர்கள் இராணுவத்திலே தேச துரோகிகளாக தான் இருப்பார்கள். உண்மையான சேவை செய்ய விரும்புகிற யாராக இருந்தாலும் தேச பற்றோடு தங்களை ஒப்புக் கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் தேசிய உணர்வோடு கூட நாட்டுக்கு பணி செய்ய முடியும். ஒரு தேச படைக்கே தேசப்பற்று இவ்வளவு தேவை என்று சொன்னால் பரலோக படைக்கு அந்த பரதேசிய பற்று எவ்வளவுக்கு அடிப்படை தேவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படை அர்ப்பணிப்பு இல்லாமல் போனபடியால் தான் தேவனுடைய இராணுவத்தை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொள்ளுகிற பலர் தங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சேனை வீரன் வீராங்கனை என்பதற்கான கிரியைகளை கனிகளிலே வெளிப்படுத்த முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராய் இந்த பூமியில் அவதரித்த போது 400 ஆண்டுகால இருளை கிழிக்கிற ஒரு அருட்சுடராக பேரொளி கதிராக கீலேயாத்தின் செங்குத்தான மலை மூடுகளிலே மனந்திரும்புகள் என்ற ஒரு பெரிய சிம்மக்குரல் எதிரொலிக்கக்கூடிய முன்னோடியாய் வந்த யோவான் ஸ்நானன் மனந்திரும்புங்கள் என்று கொடுத்த அழைப்பை ஏற்று யூதயா நகரத்தார் தேசத்தார் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெறும்படி திரண்டு வந்த பொழுது வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று அவர்களுக்கு முன்பாக அவர்களை குறித்த ஒரு உணர்வை தெளிவுபடுத்தி விட்டு சொல்லுகிறார், மனந்திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். இந்த நாளிலே தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் கடந்து மேலேறி செல்ல வேண்டும் என்பதுதான். ஒரு மழலையர் பள்ளியிலே சேர்க்கிற எந்த ஒரு பிள்ளையும் அந்த முதல் படியிலேயே தேங்கி கிடந்தால் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்த்த பெற்றோரும் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆரம்ப பள்ளியில் சேர்த்த தங்கள் பிள்ளை துவக்க நிலைக்கு வர வேண்டும், நடுநிலைக்கு வர வேண்டும், உயர்நிலை கல்வி படிக்க வேண்டும், மேல்நிலை படிப்பு படிக்க வேண்டும், கல்லூரியிலே பட்டப்படிப்பு இளங்கலை முதுகலை முனைவர் என்று படிப்படியாக இந்த உலகத்திலே கல்வி பயில்வதற்கு கூட உயர்வுகள் அடுத்தடுத்து கட்டங்கள் சிறப்புகள் மேன்மைகள் என்று நியமிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் மிகப்பெரிய வீர சேவைக்காக அழைக்கப்பட்டிருக்கும் இராணுவ வீரர்களாக தங்களை இணைத்து பதிவு செய்து கொண்டவர்கள் அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து அதில் இருக்கக்கூடிய பல நிலைகளின் உயர்வுகளுக்குள் மேலெழும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவது இயல்புதானே, நியாயம்தானே. உலகமே அப்படி கல்வியில் பல படிகளை உயர்ந்த நிலைகளை வைத்திருக்குமானால் பரலோகம் எவ்வளவுக்கு தன்னுடைய பயிற்சிகளிலே அடுத்தடுத்து உயர வேண்டிய எண்ணிறந்த சிறப்பு நிலைகளை வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பொல்லாத பிசாசை எதிர்த்து தாக்குதல் தொடுக்க அழிக்க வலிமை வாய்ந்த ஆற்றல் படைத்த தகுதியுள்ள ஒரே படை ஜீவதேவனுடைய சேனை மட்டும்தான். வல்லரசுகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற உலகத்தின் எந்த தனி சிறப்பு படையும் மோசம் போக்குகிற பிசாசை எதிர்த்து போராட முடியவே முடியாது. சத்துருவின் சூழ்ச்சிகளுக்கு எதிராக அவர்களால் தாக்குதல் கூட தொடுக்க முடியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஆயுதங்கள், இயற்கையான ஆயுதங்கள், எல்லாமே அதிநவீன தொழில்நுட்ப ஆயுதங்கள் என்று இருக்கலாம். கையில் ஏந்தி போராடுகிற ஆயுதமாக இருந்தாலும் சரி, ஒரு பொத்தானை அழுத்தி நிர்ணயிக்கப்பட்ட லக்கு பல கண்டங்களுக்கு அப்பால் இருந்தாலும் குறிப்பாக அழித்தொழிக்கும் ஆற்றல் படைத்த ஆயுதங்களை மட்டும்தான் பயன்படுத்தவர்களுக்கு தெரியுமே ஒழிய எல்லா வேதனைகளுக்கும் துயரங்களுக்கும் பால்கடிப்புகளுக்கும் அணியாய அக்கிரமத்தின் அழிவுகளுக்கும் பின்னால் மறைந்து நின்று பதுங்கி அழித்து தாக்குதல் தொடுத்துவிட்டு வேடிக்கை பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் நாசகார சக்தியாயிருக்கும் சாத்தானை அவர்களால் எவ்விதத்திலும் குறிபார்க்கவும் தெரியாது, அடையாளம் காணவும் தெரியாது, அவைகளுக்கு எதிராக தாக்குதல் தொடுக்கவும் தெரியாது. அந்தகார சேனைகளை எதிர்த்து அழித்து தாக்கவர்களிடம் ஆயுதமும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகிலேயே இருக்கிற எல்லா அழிவுகளுக்கும் காரணகர்த்தாவாயிருக்கிற நயவஞ்சக சாத்தானை அடையாளம் காண தேவ சேனைக்கு மட்டும்தான் தெரியும். அடையாளம் காண்பது மட்டுமல்லாமல் அவனுடைய முகத்திரையை கிழிக்க சரியாக அவனுடைய திட்டங்களை எல்லாம் தகர்த்து நாசமாக்க தேவனுடைய இராணுவத்துக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது.
தேவ சேனைக்கு மட்டும்தான் அதற்கான அதிகாரமும் ஆற்றலும் ஆயுதமும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பிரத்யேகமான பெரிய பணியை தங்கள் தோள்களில் சுமக்கிற உத்தரவாதமிக்க தேவ சேனை இன்றைக்கு பொறுப்பாய் கடமையாற்றுகிறதா என்று பார்த்தால் பெரிதான அளவில் இல்லை. பாகாலுக்கு முன்பாக மண்டியிடாத 7000 பேரை மீந்திருக்க செய்திருக்கிறேன் என்று அன்றைக்கு சூளுரைத்தது போல தேவன் தம்முடைய சேனையில் பராக்கிரமம் செய்யும் கோடிக்கணக்கான வீரர்களை அவர் மீதம் வைத்திருக்கிறார். உண்மை. அப்படிப்பட்ட சில உண்மையான உத்தமர்கள் தங்களை ராஜ சேவையில் முழு உத்தரவாத பொறுப்போடு செயலாற்ற ஒப்பு கொடுத்திருக்கிறபடியால் தான் இன்னும் சத்துருவினுடைய தாக்குதல்கள் கைமிஞ்சி போகாமல் காட்டுமிராண்டித்தனமான அவருடைய கோர தாண்டவம் உலகம் முழுவதும் அரக்கத்தனமாய் வெளிப்பட முடியாமல் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகம் முழுவதும் சில உத்தமர்களின் சேனையே சதிகார சாத்தானின் சூழ்ச்சியை முழுவீச்சில் வெளிப்படாதபடிக்கு தடுத்து அடக்கி வைத்திருக்க கூடுமானால் ஒட்டுமொத்த தேவ சேனையும் இந்த வலிமை வாய்ந்த உத்தரவாதத்தை தங்கள் மீது பொறுப்பாக தோள்களில் சுமக்க ஒப்பு கொடுத்து விட்டால் சத்துரு தலையெடுக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். இது நம் மீது விழுந்த உத்தரவாதம் பெரிய பொறுப்பு, பெரிய ஒரு கடமை. தாய் நாட்டுக்காக வீர சேவையில் கடமையாற்று உயிரையும் துறப்பதற்கு ஒருவர் தயாராக இருப்பார் என்று சொன்னதற்கு தேச பற்றி நற்பணிப்பே காரணம். பரதேசிய பற்று இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துக்குள் பற்றி எரிகிறதா இல்லாவிட்டால் வீணான சலுகைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் பலவிதமான நன்மைகளுக்கும் ஆசைப்பட்டு இந்த ராஜ சேவைக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். பலதரப்பட்ட சலுகைகளும் வாய்ப்புகளும் இராணுவத்தில் கடமையாற்றுகிற பணியாற்றலுக்கு கிடைக்கும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த சலுகைகள் மீது கண் வைத்தோ வாய்ப்புகள் நன்மைகள் மீது கண் வைத்தோ ஒரு இராணுவ வீரன் கடமையாற்ற போவான் என்று சொன்னால் அதில் எங்கேயாயிலும் ஒரு ஓரத்துக்குள்ளே ஒரு துரோகமும் குரோதமும் ஒளிந்திருக்கும் என்பது மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மையாகும். துரதிருஷ்டவசமாக தேவ ராஜ்யத்தில் தங்களை வீரர்களாக வீராங்கனைகளாக ஒப்பு கொடுத்து விட்ட அநேக வீரர்களுக்குள் வீராங்கனைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நயவஞ்சகமான சத்ருவின் சூழ்ச்சியின் மாயம் எப்படியோ நயவஞ்சகமாக அவர்களை வசியப்படுத்தி மயக்கி சலுகைகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் சாய்ந்து போக செய்து விட்டது நிமித்தம் முழுமையான அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் இன்றைக்கு தேவனுடைய இராணுவத்துக்குள் உள்ளுக்குள்ளிருந்து வெளிப்படவில்லை. பரதேசிய பற்று அவர்களுக்குள் பற்றி எறிகிற வாஞ்சையாக தீரம் கொள்ளவில்லை. அன்பானவர்களே, முதல் நூற்றாண்டு துவங்கி இந்நாள் வரைக்கும் ராஜரீகமான தேவனுடைய நியாய பிரமாணத்தை புதிதும் ஜீவனுமான அன்பின் பிரமாணத்தோடு கூட ஏகமாய் இசைக்க கிறிஸ்துவானவர் தம்மையே அந்த பிணையாளியாக ஒப்பு கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் சாரத்தை புதிய ஜீவனுமான பிரமாணத்தோடு கூட பின்னி இளையோடுவதற்கு ஏதுவாக அர்ப்பணித்த நிலையிலிருந்து இந்நாள் வரைக்கும் அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்த வீர மறவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தியதில்லை. தங்களுடைய தனிப்பட்ட சுகத்தை, தங்களுடைய இன்பத்தை, விருப்பத்தை அவர்கள் பெரிதாய் கருதியதில்லை. முழுவதுமாக தங்களை அந்த ராஜரீக பிரமாணத்தின் நிறைவேறலுக்கு ஒப்பு கொடுத்து விலைக்கிரயமாக தங்கள் உயிரை அர்ப்பணித்த பாக்கியம்தான் எத்தனையோ தடைகளை கடந்து எத்தனையோ அக்கினி குண்டங்களை எல்லாம் தாண்டி இன்றைக்கு கிறிஸ்தவம் வெற்றி நடைபோட்டு கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆதி திருச்சபை தொடங்கி 2020 வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் தங்களை உரம் கொண்டவர்களாய் வாழ்ந்த வீர மறவர்கள் பலர் அந்த சேவைக்கு தங்களை தன்னடம் பார்க்காமல் அர்ப்பணித்த ஒரே காரணம்தான் சத்துரு இந்த ராஜ்யத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராக தொடுத்த கோர தாக்குதல்களை நின்று தாக்குப்பிடித்து சமாளிப்பதற்கு பலன் கொடுத்திருக்கிறது. அங்கும் இங்குமாக சரித்திரத்தின் பக்கங்களில் நாம் வாசிக்கும் வீர மறவர்கள், இரத்த சாட்சிகள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், தேவனுடைய சீஷர்கள் என்ற ஊழியர்களுடைய அந்த அயராத உழைப்பும் அர்ப்பணிப்பும் சளைக்காத சேவையும் தான் இவ்வளவு தூரத்துக்கு கிறிஸ்துவின் சேனையை கடந்து வர பண்ணியிருக்கிறது. இறுதி சுற்றில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இறுதிக்கட்ட போரில் குதிக்கப் போகிறோம். பரலோகம் பாதாளத்துக்கு எதிராக தொடுக்கப் போகிற இறுதிக்கட்ட போரில் பாதாளம் சுதாரிப்பதற்குள்ளாக பொல்லாத பிசாசு வீறு கொண்டு எழும்புவதற்கு முன்பாக அவனுடைய அசுரத்தனமான தாக்குதல் முழுவீச்சில் கட்டவிழ்க்கப்படுவதற்கு முன்பதாக காட்டுமிராண்டித்தனமான அவனுடைய அசுத்தங்களும் அருவறுப்புகளும் பாழாக்குகிற ஒரு நிலையில் இந்த பூமியின் மீது கொட்டப்படுவதற்கு முன்பதாக தேவ சேனை எழும்பிவிடும் என்று சொன்னால் அவனுடைய கொட்டத்தை பாதாளத்துக்குள்ளேயே வைத்து அடக்கி ஒடுக்கி அவனை அழித்து விட முடியும். அவன் நினைத்து கொண்டிருக்கிற நினைப்புகளை எல்லாம் நாம் பொய்த்து போக செய்ய முடியும். பொல்லாத பிசாசு மனுக்குலத்துக்கு எதிராக வகுத்து கொண்டிருக்கிற எல்லா சதிகார ஆலோசனைகளையும் தகர்த்தெறிய கிறிஸ்துவின் சேனை எழுந்துவிட்டால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு வீரம் கொப்பளிக்கக்கூடிய வீரர்களாக இந்த கடைசி நாட்களிலே நாம் களமிறங்க வேண்டும் என்பது
நம்முடைய சேனை அதிபன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வீரமுள்ள எதிர்பார்ப்பாகும். இதற்கு இம்மியும் குறையாமல் நாம் நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்த வேண்டியது கட்டாயம் அவசியமாகும். இந்த வீரத்துக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால்தான் நாம் வீரர்கள், தேவ இராணுவத்தை சார்ந்தவர்கள் என்பது நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படும். இந்த கிரியைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உலகம் அதை எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்விலே கனிகளாக வெளிவந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த நிலையில் தேவனுடைய இராணுவத்தில் நாம் உயர்ந்து போய் கொண்டே இருக்க முடியும். இந்த நாளில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு மனம் திரும்புதலுக்கான அழைப்போடு கூட அப்படியே மண்டி கிடக்கிறதா, இல்லாவிட்டால் அது அடுத்த பரிமாணத்தை நோக்கி உயர்ந்து எழும்புகிறதா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போமாக. கிருபையாக தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் மனம் திரும்புதலின் அழைப்புக்கு ஒப்பு கொடுத்த எண்ணற்ற வீரர்களை அடுத்தடுத்த பரிமாணங்களில் உயர்ந்து சிறந்து விளங்குவதற்கு ஏதுவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அர்ப்பணிப்புக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் ஏராளமானோர் இன்றைக்கு அரிய பெரிய காரியங்களை ராஜ்யத்தில் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவேதான் சத்துருவின் கொட்டம் ஓரளவுக்காவது அடுக்கப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது போதாது. இனி வரும் நாட்களில் பாதாளம் தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை கக்கி தன்னுடைய அட்டகாசத்தை காட்டு மிராண்டித்தனமான அரங்கேற்றம் செய்ய போகிற நிலையில் அவைகளின் வீரியம் எழும்பின உடனேயே பாதாள படுகொடிகளுக்குள்ளேயே அடக்கி ஒடுக்கப்படுவதற்கு ஏதுவாக பாதாளத்தின் வாசல்களில் நின்று போரிடும் உக்கிரத்துவம் வாய்ந்த வீரர்கள் ஆண்டவருக்கு தேவை. அதற்கு ஏற்றபடி தேவன் தம்முடைய படையை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த தயார் நிலைக்கு ஆயத்தமாக இன்றைக்கு உங்களை நீங்கள் அடுத்த கட்டத்தின் அழைப்புக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையுள்ள தேவனே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த நாட்களில் இந்த பூமியின் மேல் அநியாய அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கும் பாதாளத்துக்கு எதிராக போரிடுகிற தகுதி வாய்ந்த அதிகாரம் பெற்ற ஒரே சேனையாய் இருக்கிற உம்முடைய தேவ ராஜ்யத்தின் சேனையில் எதற்குமே தகுதியில்லாத எங்களை ஒரு வீர மறவராக தெரிந்து கொண்ட புண்ணிய பாக்கியத்திற்கு மனதார நன்றி சொல்லி, இந்த மோசம் போக்கும் சத்துருவின் கிரியைகளை எதிர்த்து போரிடுகிற இந்த யுத்த களத்திலே நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்தில் எப்பேற்பட்ட சுருளையும் எதிர்கொண்டு தாக்கி நின்று ஜெயிப்பதற்கு ஏதுவாக வல்லவர்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. மனம் திரும்புதலின் அழைப்பை ஏற்றோம். ஆரம்ப கட்டத்தில் அதோடு நாங்கள் முடங்கி விடாதபடி அடுத்தடுத்திருக்கிற பரிமாணங்களிலே நாங்கள் உயர்ந்து எழும்ப, அதிலே சிறந்து விளங்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பை மனப்பூர்வமாய் செய்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய ராஜரீக அதிகாரம், அந்த அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக. தங்கள் மீது படிந்திருக்கிற தூசிகளை உதறிவிட்டு திமிரி எழுந்து ராஜ்யத்துக்காக சாதனை புரியும் வீர மறவர்களாய் கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி எங்களை தாழ்த்தி உம்முடைய கிருபைக்குள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் யுத்த குரலில் நாம் சந்திக்கும் வரை அடுத்தடுத்திருக்கும் வீர சேவையின் அந்த பரிமாணங்களிலே ஆரம்ப நிலையிலிருந்து உயர்மட்டத்துக்கு எழும்பி வரும் பாதையில் நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருப்போம். தேவன் நம்மை பக்குவப்படுத்துவார், பயிற்றுவிப்பார், பயன்படுத்துவார். ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும். ஆமேன். Write to us to this following address: 12 Mill Chama, Angel TV, Villivakkam, Chennai 600049. You may also contact us through these phone numbers and email address. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: யுத்த குரல், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 600049. தொலைபேசி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.